வெள் அருக வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து வெள்ளை நோயை அறுப்பதனால் வெள் அருகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அருகில், அதாவது அந்த தண்டனுடைய அருகில் வந்து வெள்ள நிறத்தில் பூ பூத்திருப்பதனால அதுக்கு வெள் அருகு என்று பெயர். இது ரெண்டு விதமாக வெள்ளருக நம்ம வந்து பெயர்க்காரணம் பார்க்கலாம். பழைய காலத்தில் மேக நோய்களுக்கு, அதாவது பால்வினி நோய்கள் வரக்கூடிய மேக நோய்களுக்கு இந்த வெள்ளருகு வந்து மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக கருதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது மிக மிக கொடிய கசப்பான மூலிகை அந்த மூலிகை. தரிசு நிலங்களில் மழை பெய்தவுடன் முளைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக காணப்படுகிறது. ஏறக்குறைய ஒரு அதிகபட்சமாக ஒரு 3/4 அடியிலிருந்து 1 அடி வரை இந்த வெள்ளருக்கு இந்த செடி வந்து வளரும். அதை எடுத்து நிழலில் காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை வந்து 1/2 தேக்கரண்டி முதல் 1 தேக்கரண்டி வரை பால்லையோட்டு வந்து தேனிலேயோ கலந்து சாப்பிட்டு வந்தால் தீராத வெள்ளைப்படுதல் குணமாகும். இந்த வெள்ளைப்படுதலில் ஏற்படக்கூடிய ஊறல் அரிப்பு எல்லாத்துக்குமே இந்த வெள்ளருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. 87-88 நம்ம HIV நம்ம நாட்டுக்குள்ள அறிமுகமாவது அந்த இது ஏற்படும் போது முதலில் பேசப்பட்ட மூலிகை வந்து வெள்ளருக்கு தான். இந்த நோயை சித்த மருத்துவத்தில் குணமாக்க முடியும்னு மருத்துவர்கள் சொன்னது முதல்ல பேசுனது வந்து வெள்ளருக்கு தான். ஆனால் இப்போ அது கூட்டு மருந்து சிகிச்சை பல பிரிவாக போய்விட்டது. அதில் வந்து அதிகமான அளவுக்கு ஆராய்ச்சிகள் வந்து நடைபெறவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரலுக்கும் வெள்ளருக்கும் மிக சிறந்தது குஷ்டாமிர்தம் அப்படின்னு ஒரு மருந்தை வந்து கண்ணசாமி பிள்ளை அவருடைய நூலில் பரம்பரை வைத்திய நூலில் வந்து பதிவு செய்கிறாரு. அதில் வந்து ஆடுதண்டா பழைச்சாறு, வெள்ளருக்கு சாறு, வல்லாரை சாறு, தேங்காய் பால் போட்டு சில கடைச்சரக்கள்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு மருந்து, ஒரு அருமையான மருந்து. அதில் சொல்லினா என்ன அவர் குறிப்பிட்டிருக்காருன்னா எல்லா விதமான தோல் நோய்களும் இதில் வந்து குணமாகும். 3 முறை இதை கொடுத்துட்டு வந்தால் எல்லா விதமான தோல் நோய்களும் குணமாகும். இதை குணமாகாத நோயே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து தோல் நோய்களுக்கும் வந்து வெள்ளருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு மூலிகையாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிற டெங்குன்னு சொல்லப்படக்கூடிய இந்த காய்ச்சல சித்த மருத்துவ பார்வையில் பித்தசுரம்னு வழங்குகிறோம். அந்த பித்தசுர கஷாயத்துலேயும் இந்த கோரக்கிழங்கு வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இப்படி கோரக்கிழங்கு வந்து நிறைய குடிநீர்களில் வந்து கஷாயங்களில் வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து சேர்க்கப்படுகிறது. தனியாக இதை நம்ம வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல. கோரக்கிழங்குலையும் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. வாட்கோரை, கோரை, இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சடாமாஞ்சி கோரைன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் சரக்காக தான் பார்க்க முடியும். இது இமயமலை சாரல்களில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு மூலிகை சடாமாஞ்சி கோரைன்னு சொல்லுவோம். கோரையில் நிறையா வகைகள் இருக்குது. அப்புறம் கோரை பாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாய் உடைவதற்கு கோரை வந்து கோரை பாயில் படுத்தினா உடல் சூடு குறையும், அதே சமயத்தில் நல்ல உறக்கம் வரும்னு நம்ம நூல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பல பயன்கள் உள்ள கோரையை நம்ம வந்து நேரடியாக தனி மருந்தாக பயன்படுத்துவதில்லை, மற்ற மருந்துகளோடு சேர்த்து கஷாயங்களை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது நம்ம பேசுகிறது புல் வந்து முக்கியமாக இருந்து வெட்டிவேர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெட்டிவேரை பற்றி. நம்ம ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னே எல்லா வீடுகளையும் கோடை காலத்தில் ஒரு மண்பானை வைப்போம், மண்பானை தண்ணி ஊற்றி வைப்போம். அந்த மண்பானை தண்ணிக்குள்ளே இந்த வெட்டி வேரை இந்த தரித்து ஒரு துணியில் முடிஞ்சு உள்ளே போட்டுருவோம். அது ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு வந்து கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு, நீர் பிடிப்புலாம் வந்து வராது. அப்படி வந்து உடம்புடைய சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த வெட்டி வேர் வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. கோரைக்கிழங்கு போலவே தான் வெட்டி வேரும். வெட்டி வேர் சொல்லும்போது கூட ஒரு வேர் விளாமிச்ச வேர். நூல்கள் எல்லா நூல்களும் இந்த சேர்ந்து தான் வந்துருக்கு. வெட்டி வேர், விளாமிச்ச வேர், வெட்டி விளாமிச்ச வேர். இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் சொல்லக்கூடிய வெட்டி வேர், அதாவது மண்ணரிப்பை தடுப்பதற்காக ஒரு புல்லு போல் வளரக்கூடிய இந்த வெட்டி வேரை வந்து நம்ம வந்து வெட்டி வேர் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளாமிச்ச வேர்னு சொல்லுவாங்க. நம்ம விளாமிச்ச வேர் சொல்லப்படுற பொருளை அங்கே வந்து வெட்டி வேறுமாங்க. விளாமிச்சை வேர் வந்து ஒன்றும் இல்லை, ஓம உள்ள செடி மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த, அதனுடைய வேர் தான் வந்து விளாமிச்சை வேர். இந்த ரெண்டு மருந்துமே ஒரு ரெட்டை சரக்கு மாதிரி, ரெட்டை தொகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். வெட்டி வேர், விளாமிச்சை வேர், வெட்டி வேர், விளாமிச்சை வேர். இதுவும் கஷாயங்களில் சேரும். கஷாயங்கள் சேர்க்க காரணம் இதனுடைய மனத்துக்காக. இதனுடைய பொதுவாக கஷாயம் ரொம்ப கசப்பாக இருக்கும், ஒரு வெகிட்டல் மனத்தை கொடுக்கும் மருந்து சேர்றதுனால. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வெட்டி வேர், விளாமிச்சை வேரை ஒரு சரக்காக வந்து மருந்தில் வந்து சேர்த்துருக்குறாங்க. அதுபோக மேலே பூசி குளிக்கிற குளியல் பொடியிலையும் இந்த வெட்டி வேரை வந்து ஒரு மருந்தாக, இப்போ வந்து நம்ம நலுங்குமான்னு சொல்லுவோம், நலுங்குமாலே வெட்டி வேர் ஒரு பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா தைலங்களுக்கு மனம் கொடுப்பதற்கும் இந்த வெட்டி வேரை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இப்படியாக வெட்டி வேர் வந்து மண் அரிப்பை தடுக்கக்கூடியது. அந்த மண் அரிப்பை தடுக்கக்கூடியது வந்து
நம்ம உணவோட சேர்த்து அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இயற்கை தீநீர், இயற்கை தேநீர் சொல்லுவோம். இயற்கை தேநீர் வந்து நம்ம பயன்படுத்துகிற இடத்துல வெட்டி வெறும் ஒரு பொருளாக போட்டு நம்ம நேச்சுரல் டீ வந்து தயார் பண்ணி குடிக்கலாம். குடிப்பதன் மூலமாக உடம்புல சூடு வந்து குறையும், வியர்வை அதிகமான வியர்வை குறையும், உடம்புல வீசக்கூடிய கற்றாழை நாற்றம் வந்து மாறும். இப்படி பல பலன்கள் உள்ள வெட்டி வேரை நமக்கு நம்ம நம்முடைய தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா அதை அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வீட்டுக்கு தேவையான வெட்டி வேர் வந்து ஒரு தொட்டியிலேயே உங்களுக்கு வந்து இந்த தொட்டி முழுக்க வேறாக தான் இருக்கும். ஒரு ஒரு ஆண்டு கழித்து எடுத்து பார்த்தோம்னா அதே வெட்டி வேரை நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். நிறைய வயல் நிறைய பண்டை தோட்டம் இருக்கவங்க வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த வெட்டி வேரை வந்து வளர்த்து பயன்படலாம்.